ഹായ് ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു ചെന്നൈ. നല്ല ഉണ്ടായിഷ. ആക്ച്വലി എന്തെ പറ്റി പോട വന്നിരിക്കേന്ന് உங்களுக்கே தெரியும். இத பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னை பத்தி எதுவும் நீ வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசாத, பேசினா உன்னோட ப்ரூஃப் தேவையில்லாமல் லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் அது அதை கேட்குற மாதிரி இல்லை, என்கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னு நினச்சி அவங்க நிறையா பேசிட்டாங்க. ஆக்சுவலி வந்து என்ன ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அட்டாச் பண்ணி போடுறேன். சரி, ஓகே, நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே வந்துடுங்க. என்ன வீடியோ, என்ன ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க. ஏன்னா அண்ணா நகர் எங்கேயோ பார்க்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலி இது எனக்கு தெரியவே தெரியாது. இவன் வந்து ஐ மீன் கடைக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சைலண்ட்டாக வீட்டில் எப்போயுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உன் ஆள் வந்து யாரையும் அண்ணா நகருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பார்க்கில் உட்காந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி அவள் அவங்க பாய் ஃப்ரெண்டோட போயிருக்கா. அவள் அங்கே இவங்களை பார்த்துட்டு இவங்களை ஆக்சுவலி இவங்களை பார்த்துருக்கா. அவளுக்கு வந்து இந்த பொண்ணு தெரியும், ஆனால் வந்து அவங்க பார்க்கல போல. அவள் வந்து ஐ மீன் அசு பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவள் என்ன பண்ணியிருக்கா, பின்னாடி இருந்து போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா. ஆக்சுவலி நான் தான் அனுப்பிச்சேன், எனக்கு கால் பண்ணியிருந்தா. கால் பண்ணும்போது நான் தான் அனுப்பிச்சிருந்தேன். என் ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் இருக்கும். அவள் எனக்கு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். சரி, ஓகே, இப்போவே நான் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணிடுறேன். அவள் எனக்கு கால் பண்ணி சொன்னது. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுடி. ஆ ஆஷா, எங்கடி இருக்க? நான் வீட்டில் இருக்கேன், நீ எங்கே இருக்க? நான் இங்கே பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்திருக்கேன். சரி, அசு எங்கே? அசுவா கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு தான் போயிருக்காங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட வெளியே போயிருக்காங்களா? என்னடி சொல்கிறேன், அப்படிலாம் இல்லையே, கடைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாரு. இதுதான் என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசினது. அவள் தான் வந்து எனக்கு இந்த ப்ரூஃப் அனுப்பி விட்டா. ஏன் அது என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை சொல்லிட்டு பேசலையா? உனக்கு நான் வந்து உண்மையாக இருந்தது தான் தப்பு, புரியுதா? இந்த மாதிரி நான் ஃபேக்காக இருந்திருக்கணும் உங்ககிட்ட. எல்லாமே ஷேர் பண்ணி எனக்கு என்ன சொல்கிறது, எனக்காக நீ எப்பயுமே இருப்ப, எல்லாமே வந்து எனக்காக என்கிட்ட உண்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்பி பண்ணது வந்து எல்லாமே. ஐ மீன் உங்ககிட்ட வந்து நான் வந்து ரொம்ப கேர் எதிர்பார்த்தது, நீ என்கிட்ட ட்ரஸ்ட் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சது எல்லாமே தப்பு தான். நான் பண்ணது லைஃப்பில் பண்ண பெரிய தப்பே நான் உன்னை லவ் பண்ணது தான், சரியா? நீ வந்து எந்த ப்ரூஃப்மே இருக்காது, இப்போ வீட்டில் இருக்கா, இவளுக்கு வந்து என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சினா சத்தியமாக அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. நீ வந்து எங்கே போனாலும் என்கிட்ட மாட்டுவேன். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக கிடையாது, ஓகேவா? ஒரு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும். எல்லாம் யார் பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்பிச்சு ஆவாங்க. ஆக்சுவலி ஒரு பொண்ணு கூட பார்த்தா எடுத்து தான் அனுப்பி ஆவாங்க, புரியுதா? நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு என்னை எதுக்கு லவ் பண்ணணும், என்னை எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கணும்? ஆ, இன்னும் அப்படியே தில்லா பேசுறல்ல? ஆ, எதுவுமே இல்லைன்னு நினச்சி தானே தில்லா பேசுவேன். இப்போ பேசு, அடுத்த வீடியோவில் பேசுவேன்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி எதுவுமே கேவலப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு சைலண்ட்டாக கம்முன்னு விட்டுட்டேன். ஏன் தேவையில்லாமல் என்னை பற்றி வீடியோ எடுத்து போடுற? உன்னை பற்றியே வீடியோ எடுத்து போட்டுக்கோ. உங்கள் அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கோ. ஏன் என்னை பற்றி வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு இவ்வளோ இது? ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்தமாரி வந்து உங்களுக்கு இந்த வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலே நாங்கள் வந்து நான் வந்து எதுவுமே நான் வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் போடல, ஓகேவா? நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலை. அவன் என்னை பற்றி பேசுறதுனால தான் நான் அவனை பற்றி பேசியிருக்கேன், புரியுதா? எனக்கு இந்த வேலை தேவையே கிடையாது. நிறைய பேர் அண்ணா வந்து கரெக்டாக இருக்காங்க, நீங்கள் தான் சும்மா சந்தேக பிடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கூட எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அந்தமாரி இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்தமாரி பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இதுவும் நீங்கள் நினச்சி பாருங்கள். வேணுன்ட்டே யாருமே பண்ண மாட்டாங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அதுகிட்ட நான் வந்து எங்கே போனோம்னு இப்போ தெரியும். மொழிக்கு கடைக்கு போனால் கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவேன்.
ஆனா வந்து அசு வந்து எப்பயுமே எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு கேட்டதே கிடையாது. அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு ஆடணும், அவன் இஷ்டத்துக்கு இருக்கணும். அவன் இதுனா அவனுக்கு நான் ஒன்றும் அடிமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா அவன் சிங்கிளா இருந்துட்டு இருந்துக்கிட்டோம், என்ன லவ் பண்ணிட்டு அவன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுல. எனக்கு இப்ப என்ன பேசுறது தெரியல, எனக்கு அழுகதான் வருது என்னால. ஆனா வந்து நான் ஒண்ணு சொல்லவா, பின்னாடி யாரும் இருக்காங்க, ஒரு பொண்ணு இவ்வளவு பேச மாட்டா அப்படின்லாம் நீ பேசாத ஃபர்ஸ்ட், சரியா? பொண்ணுக்கே இவ்வளவு இருந்தா பையனுக்கு இவ்வளவு இருக்கும் அப்படியும் நீ பேசாத, சரியா? பொண்ணுங்க நினைச்சாலும் எதுனால பண்ண முடியும், புரியுதா? நீ மட்டும்தான் உனக்கு, நீ வந்து என்ன சொல்றது, பசங்க எது வேணா பண்ணலாம், அது தப்பு வராதுன்னு நினைக்காத. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க உன்னை எத்தனை பேர் வந்து எப்படி திட்டுவாங்கன்னு தெரியுமா? அதனாலதான் நான் சைலண்டா வந்து எதுவுமே போடாம கம்மு நிறந்துட்டேன். ஆனா நீனு ரொம்ப ஓவரா இல்ல, இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ அது இதுக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீ கேட்டுக்க, சரியா? கேட்டா இதுக்கான ஒரு ஸ்டோரி நீ கிரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணி, ஐயோ எது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அவ என் ஃப்ரெண்டு, அவ இந்த இது, இந்த மாதிரி மீட் பண்ண போய் இருந்த பர்த்டேக்கு விஷ் பண்ண சம்திங் எதுனா சம்திங் நிறைய நீ ஸ்டோரி கிரியேட் பண்ணுவேன். உனக்கா ஸ்டோரி கிரியேட் பண்ண தெரியாது, நிறைய பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இந்த ப்ரூஃப் வந்து நான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா கிடைச்சனாலதான் உன்னோட இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. நீ சரியான சீப் கேரக்டர், நீங்க இப்படிலாம் இருப்பேன் நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல. நான் என்னென்னமோ நினைச்சேன், நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ரியலாவே. அதனாலதான் நான் சைலண்டா சொல்றேன். இதுக்கு மேலே என்னை பத்தி வீடியோ போட்டுட்டு நான் தான் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. தயவு செஞ்சு இருக்கிற வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டு உன் லைஃப் நீ பாரு, என்னை தயவு செஞ்சு விட்டுரு, அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். நீ உன் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கோ, நீ யார் கூட போனாலும் இதுக்கு மேலே எனக்கு கவலை கிடையாது. என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் இருக்கும்போது இது பண்ணும்போது தான் எனக்கு கவலை. நான் இல்லை இல்லை, இதுக்கு அப்புறம் உன் லைஃப்ல நான் வரமாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உனக்கு எதுவுமே சொல்லலை. இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணாத, ஃபோன் பேசுகிறேன், ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், நான் உன்னை வந்து பிளாக் தான் பண்ணி வச்சுருக்கேன், கால் இதுலலாம் நம்ம பிளாக் தான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பேச விருப்பம் இல்லை, அதனால நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னுட்டு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே பேசினாலும் அழுதுருக்கணும்னுட்டு எனக்கு. ஆனால் நான் வந்து நான் ஏன் என்னுடைய வீக்னஸை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது. நான் அவன்கிட்ட உண்மையாக இருந்தோம், அவன் என்கிட்ட சேர்த்தாருனா நான் இந்தமாரிலாம் ஒரு நாள் கூட இந்தமாரி எதுவுமே என் மேலே இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்காது. அவனுக்கே தெரியும், ஆனால் அவன் மேலே எக்கச்சக்கமாக தெரிஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு வந்திருக்கு. அவனுக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியாமையும் நிறையா இருக்குது. ஆனால் அது ப்ரூஃப்லாம் கிடையாது, நம்ம வாயால் சொன்னால் அவன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து எதுவும் பேசிக்கல, அவ்வளோ நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து அது லவ் பண்ணும் அப்படின்னு என் மைண்ட் செட்டில் அது கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே வந்து அவனுக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது. அவன் எப்படி போனாலும் எனக்கு இதுவே கிடையாது. ஆனால் நான் தான் வந்து பேர் இல்லாமல் என் பேரை கெடுத்துக்கிட்டேன் அவனை லவ் பண்ணி, வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவன் வந்து இன்னும் ரொம்ப ஆணவம் தான் பேசுகிறான். ஆனால் இந்த வீடியோ பார்த்தா அவனுக்கே தெரியும் அவன் மேலே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து இந்த ஒன்று கூட, இந்த ஒன்று மட்டும் இல்லை, நிறையாவே இருக்கு அவனை பற்றி. அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரூஃப் கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இவன் எப்பயுமே மாட்டிட்டு தான் இருப்பான். ஆனால் இதுக்கு மேலே அவன் லைஃப்பில் நான் இல்லாததுனால இதுக்கு மேலே எனக்கு வராது அப்படின்னுட்டு நம்புகிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் என் லைஃப்பை பார்த்துட்டு நான் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த டென்ஷன் இது அதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. அதுவும் நான் வந்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். லவ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோவும் வந்துச்சு. நான் எதுக்கு இந்தமாரி இதுவாகணும், டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சைலண்டாக மூவ் ஆனாலும் இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எதுவுமே வராதுன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு கூடாது, என்னை விட்டுட்டு போயிடு, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன். நீ அந்தமாரி வீடியோ போட்டனால இந்த வீடியோவும் எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு. மற்றபடி அப்படி இல்லை, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து நீ என் பேரை கெடுக்கணும்னு பண்ணுற, ஸோ நான் வந்து இதை போட்டது எனக்கு தப்பாக தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் அந்தமாரி எதுவுமே உன்னை ஹர்ட் பண்ண மாரி பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால சாரி, இதுக்கு மேலே என் லைஃப்பில் நீ வராத, அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன். இந்த ப்ரூஃப் வந்து நான் போட்டதுக்கு
என்னோட நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தான் நான் போட்டேன். ஆனால் அத்தமாதிரி உன்னை அசிங்கப்படுத்தணும், உன்னை இது பண்ணணும்லாம் கிடையாது. இதுக்கு மேலே எதுவும் என்னை பற்றி போடாத. என் லைஃப்பை நீ பார்த்துக்கும், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதாயோ? என்னை வந்து லவ் பண்ணதே நான் வேஸ்ட் பண்ணதை தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தயவு செஞ்சு என் லைஃப்பில் மட்டும் வந்துடாது. இதுக்கு மேலே உன் மூஞ்ச பக்கம் கூட எனக்கு விருப்பமே கிடையாது. நானே வச்சு இந்த வீடியோவை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இப்போ வந்து நீ பேசின ஒரே காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக ஒரு இது வந்துச்சு. ஸோ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இரு. இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. பாய், குட் பாய். இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டாக எடுத்துக்கோ. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்காத. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இந்தமாரி யாருன்னா பண்ணால் உங்களுக்கு அவங்க லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்க முடியுமா, எல்லாம் வந்து போகணுமான்னுட்டு நீங்களே சொல்லுங்கள். நான் பண்ணது தப்பா இல்லை அது பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்க எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. அவங்க என்கிட்ட ஃபேக்காக இருந்தால் அப்படி தெரிஞ்சவங்க தான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து. ஆனால் வந்து கேரிங்கில் தான் சொன்ன போனால் அவங்களெல்லாம் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் இந்தமாரி ஒரு சீப்பான விஷயத்துல தான் அவங்களோட கேரக்டர் கீழே இருக்கிட்டான். ஓகே, இந்த வீடியோ பாருங்க மக்களே. பாய்.